அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2023 ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரங்கள். வணக்கம் அருணேஷ். 2023 ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளதாக கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. மக்களால் மிகவும் விரும்பப்படும் விளையாட்டு ஜல்லிக்கட்டு என்பதால் அதனை நல்ல முறையில் கொண்டுவர அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகை நாளன்று அவினையாபுரத்திலும், மறுநாள் பாலமேட்டிலும், அதற்கு அடுத்த நாள் அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவது வழக்கம். இதில் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்றது. இந்த ஜல்லிக்கட்டை காண வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உற்சாகமாக வருவதுண்டு. இந்த நிலையில்தான் ஜல்லிக்கட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தேதி அறிவிக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், ஜல்லிக்கட்டு போட்டிகளை கடந்த 2017 ஆண்டு தெரிவித்த அதே சட்டத்திட்டத்தின்படி நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தமிழ்நாடு அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கால்நடை பராமரிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் தமிழரின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் வரும் ஆண்டு கட்டாயம் நடத்தப்படும் எனவும், அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், பொங்கல் பண்டிகை என்று மதுரையில் புகழ்பெற்ற இடங்களில் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் தமிழ்நாடு அரசின் சார்பில் நடத்தப்படும் எனவும், அதற்கான ஏற்பாடுகளும் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகள் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.